நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். செய்தியாளர் ஸ்டாலின் சென்னையில இருந்து இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ஸ்டாலின், இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்னென்ன மாதிரியான வலுவான வாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள்? ஏன்னா காவிரி ஒழுங்காற்று குழு, தமிழகம், கர்நாடகம், இந்த மூணு தரப்புமே என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறார்கள் கேட்டு அதை ஆய்வு செஞ்சுதான் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழகம் தரப்புல இருந்து அதிகாரிகள் யாரெல்லாம் செல்கிறார்கள், என்ன வாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள்? காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, காவிரி நடுவர்மன்றத்துடைய இறுதி உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் சரியாக கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வலுவாகவே முன்வைக்கிறாங்க. ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாநில, இந்த கர்நாடகா ஆகட்டும், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா, இந்த நான்கு மாநிலத்துடைய அரசு வைக்கக்கூடிய வாதங்களை அடிப்படையாக வைத்து அதுல ஒரு நடுநிலைமையோட தான் ஒரு முடிவை, ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கணும். தொடர்ச்சியாகவே கடந்த சில ஆண்டுகளாகவே காவேரி மேலாண்மை ஆணையத்துடைய இருக்கக்கூடிய அதிகாரிகள் கர்நாடக அரசுக்கு சாதகமான பல்வேறு விதமான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க. கடந்த கூட்டத்தில் கூட, காவேரி மேலாண்மை ஆணையம் கடந்த மாத கூட்டத்தில் கூட அது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்கும் பொழுதுதான் தமிழ்நாடு அரசு சார்பில் பங்கேற்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க. அதாவது இந்த உத்தரவுல வந்துட்டு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை கருதி வெளிநடப்பு செஞ்சாங்க. தமிழ்நாடு அரசுடைய நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்று புறக்கணிப்பு செய்தாங்க. இன்றைய கூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சார்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றன என்பது குறித்து நிரஞ்சன் விரிவாக பதிவு செஞ்சிருந்தாரு. நேற்றைய கூட்டத்தில் கூட, அந்த ஒழுங்காற்று குழு கூட்டத்தில், 24,000 கனஅடியை வந்து தமிழ்நாடு அரசு கேட்கிறாங்க. ஆனால் காவேரி மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 7,200 கனஅடி திறந்துவிட்டால் போதுமானது அப்படின்றது சொல்றாங்க. அதன் பிறகு கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் 3,000 கனஅடி மட்டும்தான் திறந்துவிடப்படும் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல, 5,000 கனஅடி, அதாவது காவேரி மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 7,200 கனஅடியிலிருந்து கர்நாடக அரசுடைய வாதத்தை கேட்டு 5,000 கனஅடினு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு கேட்டது என்னமோ 24,000 கனஅடி. இந்த ஒரு சூழல்ல காவேரி மேலாண்மை ஆணையமாகட்டும், மத்திய அரசு ஆகட்டும், தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒருதலை பட்சமான ஒரு முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. உச்ச நீதிமன்றத்துல வெள்ளிக்கிழமைக்குள் இந்த இறுதி அறிக்கையை காவேரி மேலாண்மையான தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, தற்போது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் பல லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல குறுவை சாகுபடி பண்ணியிருக்காங்க, பயிர்கள் எல்லாம் கருகக்கூடிய ஒரு சூழல்ல விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இது போன்ற பல்வேறு விஷயங்களை, எவ்வளவு லட்சம் ஹெக்டேர்ல இந்த குறுவை சாகுபடி என்பது செய்யப்படுது, எவ்வளவு நீர் தமிழகத்துக்கு தேவை, ஆனால் கர்நாடகா தற்போது திறந்துவிட மறுக்கிறது. கடந்த கூட்டத்தில் கூட 10,000 கனஅடி கடந்த அடுத்த 15 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று காவேரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் கூட 8,000 கனஅடி, அதுவும் ஒரு சில நாட்கள், இந்த 15 நாட்கள் என்பது பார்த்தோம்னா ஒரு வார காலத்திலிருந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளதான் இந்த 8,000 கனஅடி கூட வந்து கர்நாடகா அரசு திறந்து விட்டது. ஆனால் தற்போது 24,000 கனஅடி நீர் என்பது கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல, 3,000 கனஅடி மட்டும்தான் திறந்துவிட்டால் நிச்சயமாக டெல்டாவில் இருக்கக்கூடிய தற்போது இந்த குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயிர்கள் என்பது முழுமையாக கருகி நாசமாகும் என்ற ஒரு சூழல் தான் தற்போது இருக்கு. விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. காவேரி மேலாண்மை ஆணையம் ஒருதலைபட்சமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திலையும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அதிக இங்க இருக்கக்கூடிய சூழலை வைத்து பல்வேறு வாதங்கள் எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய கூட்டத்தில் தங்களுடைய வலுவான எதிர்ப்பை தமிழக அரசு அதிகாரிகள் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. எவ்வளவு வருடங்களாக இருந்தாலும் தண்ணீருக்கான இந்த யுத்தம் என்னவோ தீர்ந்த பாடில்லை. இன்றைக்கு இறுதி முடிவு என்ன எடுக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன வாதங்கள் தமிழகம் தரப்பிலிருந்து வைக்கப்படுது அப்படின்றதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.